ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ, சாட்டர்டே நைட் மலையா? நேற்று சொன்னால ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று இருக்கு போகிறேன், அதனால் அது லேட் ஆயிடுச்சு ப்ரோ போயிட்டு வர்றதுக்கு. சரி, இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கிடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் அது சும்மா ஸ்பேஸ் போட்டு வரவங்கிட்ட பேசிடுவோம்ன்றதுக்காக தான். கேக்குதா ப்ரோ? அந்த கண் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா? எப்படி அந்த கண் பார்த்துட்டோம் ப்ரோ? டிசன்டாக படம் பார்க்கலாம். கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அதோ முகம்னு ஒரு படம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது முகம் பார்த்துமா ஞாபகம் இருக்கு, ஏதாவது ஒரு சொல்லுங்க. என்ன கதை, என்ன மாதிரி கதை அது? ப்ரோ, அது வந்து கதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதையில் போவோம், செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வேணா நீங்கள் பாருங்க ப்ரோ. ஐயா இல்லைங்க, நான் கேட்குறேன், ஒரு ஆள் அப்படின்றீங்க, உங்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாத்திரங்கிட்ட ஒரு கதை இருக்கு அத்தனை. ப்ரோ, விடாமுயற்சி வந்து பிரேக் டவுன் போற மாதிரி தான் அப்படியே இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்குமா ப்ரோ? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, பார்ப்போம். பிரேக் டவுன் பார்க்கவே இல்லை, தெரியும்.
இதுதான் ஒரு மூணு பேர் வரீங்களே. ஹலோ கேக்குதா? டயர்ட் ஆயிட்டாங்க போற மணி ரெண்டாக போகுது. சரி ப்ரோ, ஓகே, வேறு இருக்குங்களா இல்லை முடிச்சிடலாமா எப்படி? நான் ரெக்வஸ்ட் யாருமே வரலண்ணா. யார் வரலையா? தி இட் இஸ் தட் இஸ் இன்னொரு யார் இருக்காரு? மனிதன் ஒரு மகத்தான சொல்லிப்பெயல். கார்த்திக் ப்ரோ, கூலங்கள் படம் இப்போதான் ப்ரோ ரீசெண்டாக பார்த்தேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அது தெரில, அது தியேட்டரில் பார்க்குற ஒத்தான் படமானு தெரில எனக்கு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, ஓடிடியில் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொட்டுக்காலியும் அதே மாதிரி இருக்குங்களா இல்லை லைக் கொஞ்சம் ட்ராமா மாதிரி இருக்குங்களா? கொட்டுக்காலியுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான். தியேட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ? ஓடும், ஓடுற மாதிரி இருக்குமா? அது தெரியல, கூலங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணல, அதனால் அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி தியேட்டர் ஆரம்பிச்சு எப்படி இருக்காங்கன்றது பண்ணுறாங்க தெரியும். உங்களுக்கு கூலங்கள் பிடிச்சதா ப்ரோ? டிஃபரண்டான அட்டாப்ட் ப்ரோ அது. நீங்க எப்படி சொல்லி ரேட் பண்ணுவீங்க? இப்ப அத தியேட்டர்ல பாத்துட்டீங்கன்னா வர்த்னு சொல்வீங்களா இல்ல 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 இவ்ளோ இத எடுக்க கூடாதுன்னு சொல்வீங்களா? அது ஓகே ப்ரோ, அவார்ட் winning படம், அவார்ட் படத்துக்கு மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்போம். என்னை கிட்ட அதெல்லாம் கிடையாது, கமர்ஷியலா தியேட்டர் ஆடியன்ஸ் பாக்குற அந்த படம் இல்ல அது. அதான் ப்ரோ கேட்டேன். ஸோ அதான் கொட்டுக்காளியும் அதே ஜெனல் எடுத்தாருன்னா எப்படி ஓடுமா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் நல்லா இருக்கு ஆக்சுவலா, வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் தெரியல, தியேட்டர்ல 120 கொடுத்து போய் பார்க்க, 150 கொடுத்து போய் பாக்குறப்ப நல்லா இருக்குமான்னு தெரியல. இல்லை கெட்ட வார்த்தையா இருக்குமே. இல்லை ப்ரோ, ஆனால் அது இந்த இந்த கிராமத்து ஸ்டைலாம் அந்த இதெல்லாம் காமிச்சதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் எங்க நம்ம இப்பெல்லாம் எங்க பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த வெறுங்காலி நடக்கிறதெல்லாம் நிறைய சீன்ல நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. தெரியல, வெறுங்கால் நடக்கிறதையும் வந்து அபூர்வம் ஆகி போச்சுல தெரியல ப்ரோ. அதுல ரொம்ப கல்லெல்லாம் இருக்கும், வெயில் அவ்வளவு வெயில் இருக்கும். அதுல எப்படி நடிக்க, அந்த ஆக்ட் பண்ண சின்ன பையனா எப்படி நடிச்சான்னு தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு பாக்குறப்ப ஐயோ பாவமா இருக்கும். அந்த அவங்க வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நமக்கே பாக்குறதுக்கு பாவமா இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய நாள் வெறுங்கள்லாம் போய் அந்த மாதிரி தான் இருந்துடும். அப்படி இருந்தோம். இவரோட இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சான்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி கொப்பல மாதிரி வந்துடும் ப்ரோ. இந்த கோயிலே வந்து அதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க. நடந்தா ரொம்ப கால் இதாயிரும் சொல்லி இப்போ ஒயிட் பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க. தெரியல இப்ப, இல்ல அதான் இப்ப யாருமே அந்த மாதிரி போறதில்ல, நம்மளும் போறதில்ல சொல்றேன். ரகுதத்தா ஈக்குவல் ஸ்க்ரீன் சார் ப்ரோ, இல்லை ஸ்க்ரீன் கம்மியாக இருக்குங்களா? தங்கலான் கண்டிப்பாக கம்மியாக தாங்க இருக்கும், தங்கலம் தான் அதிகமாக இருக்கும்.
டிமாட்டி காலனி அதிகமா இருக்குங்களா இல்ல அந்த ரகு தாதா படம் நிறைய இருக்குங்களா? தங்கலான் ஃபர்ஸ்ட், அடுத்து டிமாட்டி காலனி, அதுக்கு அடுத்து ரகு தாதா, மிச்சம் மீதி இருக்கிறது தான் அதுக்கு கிடைக்கும். தங்கலான் எப்படி பெருசா பண்ணுவோம், பேன் இண்டியன் படம் மாதிரி இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? ஆனா இந்தியில ரிலீஸ் ஆகல போல. ஏ இப்போ பார்த்தாலும் ஹிந்தி ஹிந்தின்னு ஹிந்தி பிடிச்சி தோங்காதீங்க, ஒன்றும் ஹிந்தி தெரியாது போல. அப்படிலாம் ஹிந்தியில படம் வரல. பேனண்டின் படமா சும்மா கலெக்ஷன் வைஸ்க்காக கேட்டேன். ரெண்டு படம் தெலுங்கு ஹிந்தியில இருக்கு, ரெண்டு படம் தெலுங்குல இருக்கு. ஸோ பேண்டியாலாம் வந்து இந்த டைம்ல பட முடியாதுங்க. தங்கலான் வந்து தமிழ் அடிஞ்சுக்கான படம் தான், தமிழ்ல ஒண்ணுல போதும் அவ்வளவுதான். தமிழ் தெலுங்கு மாதிரி ஹிந்தியில அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா போதும். அது பேன் இண்டியா ஃபேண்டசி படம்லாம் இல்லை இல்லை. அப்புறம் அவர் வேற ஆடியலன்ஸ்ல பாதி கதையை சொல்லிட்டாரு. என்ன கதை என்ன கதை? அதான் லைக் தங் அந்த கேரக்டர் வந்து கோல்டு இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களை நம்ப வச்சு கூப்பிட்டு போவோம். ஒரு ஸ்டேஜில் ஊர் மக்களே வந்து அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு டீமோட் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் தனியாக போய் கோல்டு எடுத்துகிட்டு வர்றது மாதிரி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸில் சொன்னார். அவரோட பர்சனல் லைஃப்க்கு ரிலேட்டபுளாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். இதுதானுங்க லைன் தானுங்க, படமாக வரும்போது எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு பார்த்தாதானு தெரியும். படம் இப்படியே இருக்கட்டும் ப்ரோ, மாளவிகா மோகனை மட்டும் கரெக்டாக காமிச்சாங்கன்னா போதும். அதில் வேற நிறைய மேக்கப்லாம் பண்ணி வேற மாதிரி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்தகன் எப்படி ப்ரோ? டே டூ ஃபர்ஸ்டோட செகண்ட் பொண்ணு எல்லாம் முடிவுங்களா போயிட்டு இருக்கு ப்ரோ? எப்படி? ஆமாங்க, அந்த படம் ஹிட்டு அந்தகன். ஆமா ப்ரோ, நேற்று கூட பிறகு ஒன்றும் புக்கிங்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக மல்டிபிள் ஸ்டேட்ல ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா புக்கிங் நல்லா இருக்கு. அந்த படம் ஹிட்டு அந்தகன். ஓகே ஓகே ப்ரோ. எப்படி ஃபைனல் ரிசல்ட் எப்படி கலெக்ஷன் வைஸ் எப்படி போகிற நாளைக்கு என்ன தெரியுமா எப்படி? கலெக்ஷனா? ஆ கலெக்ஷன் ப்ரோ. எப்படி ப்ரோ ரெண்டாவது நாளே சொல்றீங்க ஹிட்டுன்னு? லைக் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண காசு எடுத்துட்டாங்களா? அந்த படம் எதிர்பார்த்ததுக்கு தாண்டி அந்த படம் கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க, அது சொல்றேன். எதிர்பார்த்தது ஒண்ணுமே இருக்காது, யாருமே வர மாட்டாங்க அப்படின்றது தாண்டி வந்து இந்த படம் நல்ல கலெக்ஷன் தான். நேற்று ஒரு கோடி கிட்ட இருக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு ஒரு கோடிக்கு மேலாகும், நாளைக்கும் ஒரு கோடிக்கு மேலாகும். ஸோ மூணு கோடி, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி ஆனாலும் பெரிய சக்சஸ் தானே அந்த படத்துக்கு. ஆனால் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்து கொஞ்சம் சக்ஸஸ் கொடுத்து டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஆமாம்மா, அவருக்கு லாபம் தான் அந்த படம். ஓகே ஓகே. ஆனால் ப்ரமோஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு எல்லா எல்லா சேனல்லையுமே, சின்ன சேனல் பெரிய சேனல்லாம் பார்க்காம பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ப்ரோ இந்த தங்கலான் புக்கிங் வந்து எப்படி எப்படி இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, என்ன ரீசன் ப்ரோ? ஆக்சுவலாக நமக்கு 14th ரிலீஸ் ஓகே, பட் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா கம்ப்ளீட்டாக எப்படி போகிறது? அதான் ப்ரோ, கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். ஓகே ஓகே ப்ரோ. அதனால போதும் இல்லை டிக்கெட்ஸ்லாம். ஆமாம் ப்ரோ. அந்த எஃப்எம்சி வந்து 9 ஷோ போட்டுருக்காங்க ப்ரோ, அது வந்து ஆக்சுவலாக நமக்கு கவர்மெண்ட் லீவ், ஆக்சுவலாக லீவ் நாளாக இது லீவோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாதுலாம் எப்படி போகுது? லீவ் நாளில் வந்து 9 AM வந்து பர்மிட்டட் தான் கவர்மெண்ட் லீவ். ஓகே ஓகே. ப்ரோ இந்த அமரன் மூவி வந்து August 15 ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல, அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும்ல, ஏன் அவங்க அதை மிஸ் பண்ணாங்க? படம் ரெடி ஆகலைங்க.
எஸ்கே அந்த ஷூட்டிங்ல ப்ரோ கரெக்ட் அவர் முடிச்சிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? போ ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் 15 ஆ ப்ரோ. திஸ் வீக் ப்ரோ போட்டு வந்தது ஐ பண்ண ப்ரோ. 14, 15, 16 ட்ரைலர் பார்த்தா படம் எப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கேள்விப்பட்டேன். கன்னியாகுமரியா தாமரா என்டர்டைன்மெண்ட் பிரதாப் ராஜா ஆடியோ லான்ச் கன்ஃபார்மா இல்லையா கோட்டுக்கு? இல்ல இல்ல ஆடியோ லான்ச்ல சோ ஸ்லாங் வந்து இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம கோட்டு வந்து ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண தமிழ்நாடு எடுத்துக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் எடுத்துக்கறாங்க. இப்ப அவங்க வந்து எப்படி ப்ரோ அது வந்து ஏரியா வைஸ் மொத்தமா வர அவங்க எடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எப்படி ப்ரோ அது? ஆக்சுவலா அது ரெகுலராகவே அப்படிதான் பண்ணுவாங்க இல்லை எப்படி ப்ரோ டேரக்டாக இண்டிவிஜுவலாக ஏரியா வைஸாக சேல் பண்ணுவாங்க? பிரிச்சு பிரிச்சு ஏரியாவே விற்பாங்க. பட் இந்த படம் அப்படி விற்கல, இந்த படம் மோஸ்ட்லி ஓம் பீஸ் மாதிரி தான் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை ப்ரோ அப்போ அவர் ராகுல் தான் வந்து அப்படி ஸ்பெட்டப் பண்ணி சேல் பண்ணியிருக்காரு அப்படிதான ப்ரோ? ஆமாம். ஓகே ஃப்ளாக் லான்ச் எப்போ ப்ரோ பண்ணுறாரு? கோட்டுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே கோட்டுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டியும் பெருசாக இருக்காது. ஆனால் முன்னாடி பண்ணால் அது ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் ப்ரோ படத்துக்கு, லைக் ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்ல. அப்படியா? இதுமே ஆகாதுங்க. தியேட்டர் வாசலில் போய் கொடி நடுவீங்க அவ்வளோதான். முடிஞ்சு போனால் ஒரு 100 தியேட்டர் வாசலில் போயிட்டு பேனர் அடிக்கும் போது இந்த பேனர் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்த பேனரில் வந்து கடவுளை மாற்ற வேண்டியிருக்கோம். வேறு என்ன இல்லை ப்ரோ, வர்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல இந்த என்னடா கொடின்னு யோசிக்கிறப்போ இது இந்த இவங்க கொடியா அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ப்ளஸ் இப்படிதான் யோசிச்சா எந்த காலத்துலேயுமே வந்து படத்துக்கு கண்டிப்பா இருக்கும். இருக்கும்
சரி ப்ரோ, ஓகே, குட் நைட், பாய், நம்ம பார்ப்போம்.